அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு காலையில் செய்திகளை பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லா ஊடகங்கள்லையும் உலகம் முழுவதும் எல்லா ஊடகங்கள்லையும் ஒரு விஷயம் ஒரு குறிப்பிட்ட விஷயம் ஹெட்லைன்ஸாக வந்திருக்குது நண்பர்களே. அது என்ன அப்படின்னாக்க திடீர்னு உலகத்தில் வெளியிலேயே தெரியாமல் ரகசியமாக யுக்ரைனுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு அமெரிக்க அதிபரான ஜோ பைடன். நேற்றைய தினம் அவர் யுக்ரைன் போயிட்டு அங்கே யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு. திடீர்னு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் யுக்ரைனுக்கு சென்றிருப்பது பயங்கரமான அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குது உலகம் முழுவதும். இவர் எதற்கு திடீர்னு யுக்ரைன் போனாரு? இத்தனை மாதங்களாக போர் நடக்குது, பல முறை இவர் வரணும் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி கேட்டிருக்கிறாரு. ஆனால் இதுவரைக்கும் அங்க போகாத ஜோ பைடன் இப்பொழுது நேராக தானே போயிருக்கிறது பயங்கரமான பேசுபொருளாக மாறி இருக்குது. இதற்கு பின்னால ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்குது அப்படின்னும் ரஷ்யா அதிரடியாக மேற்கொள்ளவிருக்கிற ஒரு சில புதிய நடவடிக்கைகளை பற்றிய தகவல்கள் அமெரிக்காவுக்கு எட்டி இருக்குது அப்படின்னும் அதை ரஷ்யா செய்தால் யுக்ரைனுக்கு பயங்கரமான பாதிப்பு ஏற்படும் அப்படின்னும் அதற்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாகவும் இந்த போரில் அமெரிக்கா நேரடியாக தலையிட போகுது அப்படிங்கிறத சுட்டிக்காட்டுறதுக்காகவும் தான் ஜோ பைடன் அங்கே போயிருக்கிறாரு அப்படிங்கிற செய்திகள் இப்பொழுது வர ஆரம்பிச்சிருக்க நண்பர்களே. ரஷ்ய அதிபர் புட்டின் அப்படி என்ன அதிரடி திட்டம் தீட்டியிருக்கிறாரு, அதை கண்டு பயந்து போய் அமெரிக்க அதிபரே யுக்ரைன் போற அளவுக்கு அது என்ன பயங்கரமான திட்டமா, என்ன திட்டம் அது? அப்படி புட்டின் போடுகிற திட்டத்துக்கு எதிர்வினையாற்றும் விதமாக அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் என்ன செய்ய போறாங்க, இந்த மிக முக்கியமான விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க மூன்று நாள் அரசுமுறை சுற்றுப்பயணமாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் போலந்து நாட்டுக்கு போயிருந்தாரு. ஐரோப்பிய நாடுகளில் மிக முக்கியமான ஒரு நாடு போலந்து. அந்த நாட்டில் மூன்று நாள் அவர் சுற்றுப்பயணம் செய்ய போறாரு அப்படிங்கிறது உலகறிந்த விஷயம்தான். ஆனால் நேற்றைய தினம் அங்கிருந்து ரகசியமாக கிளம்பி நேராக யுக்ரைன் போய் யுக்ரைனில் யுக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியை அவர் சந்திச்சிருக்கிறாரு. அதுவும் இந்த பயணம் முழுக்கவுமே அவர் போயிட்டு திரும்பி வர்றது வரைக்குமே பயங்கர ரகசியமாக இந்த பயணம் நடத்தப்பட்டது. அவர் திரும்பி போலந்து வந்த பிறகுதான் இந்த செய்தியை வெளியிலேயே விட்டுருக்கிறாங்க. இவ்வளவு ரகசியமான பயணத்தை ஜோ பைடன் எதற்காக மேற்கொண்டாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நேற்று நடந்த சம்பவங்களுடைய கோர்வை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. யுக்ரைன் மேலே ரஷ்ய இராணுவம் கடந்த ஆண்டு பிப்ரவரி 24 தாக்குதலை தொடங்குச்சு. யுக்ரைன் ரஷ்யா இரண்டு நாடுகளுக்கு இடையேயான போர் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஆரம்பிச்சு. நேற்றைய தினம் யுக்ரைனுக்கு திடீர் பயணம் ஒன்று மேற்கொண்டாரு ஜோ பைடன். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் யுக்ரைனுடைய அண்டை நாடான போலந்தில் இந்த மாதம் அதாவது பிப்ரவரி 20, 21, 22 சுற்றுப்பயணம் செய்வார் அப்படின்னு ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அவர் யுக்ரைன் செல்வாரா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டபோது கூட அமெரிக்க அதிபர் மாளிகையில் திட்டவட்டமான மறுப்பு தான் இதற்கு எழுந்தது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நேற்று முன்தினம் ஏர்ஃபோர்ஸ் 1 சிறப்பு விமானத்தில் வாஷிங்டன்லேருந்து போலந்து வந்து சேர்ந்தாரு. போலந்து தலைநகர் வார்சாவில் அவருடைய விமானம் தரையிறங்கியது. அங்கிருந்து ஒரு சிறப்பு ரயில் மூலமாக தொடர்ந்து 10 மணி நேரம் பயணம் செய்து நேற்று காலையில் யுக்ரைன் தலைநகர் கீவ் வந்தடைஞ்சிருக்கிறாரு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். அமெரிக்க அதிபர் வழக்கமாக பயணிக்கிற அந்த ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தை போலாண்டிலேயே நிறுத்திட்டு ரகசியமாக அவர் ட்ரெயினில் கிளம்பி அதுவும் 10 மணி நேர பயணம் மேற்கொண்டு யுக்ரைன் தலைநகர் கீவுக்கு போய் சேர்ந்திருக்கிறாரு. அங்கே வந்து அவருக்கு ஒரு சிறப்பான வரவேற்பை யுக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவருக்கு வழங்கினாரு. அவரை வரவேற்று உள்ள அழைச்சிட்டு போன ஜெலன்ஸ்கி பிறகு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அந்த பேச்சுவார்த்தையின் போது கிட்டத்தட்ட 500 மில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு நாங்கள் மேலும் உதவிகளை யுக்ரைனுக்கு வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி
ஜோ பைடன் ஜெலன்ஸ்கிக்கு உத்தரவாதமும் கொடுத்திருக்கிறாரே. இந்த பயணத்தை முடிச்சுட்டு அவர் திரும்பி போலண்டுக்கு வந்த பிறகுதான் இந்த செய்தியே வெளியில விடப்பட்டது. இந்த சமயத்துல இன்னொரு செய்தியும் வெளிவந்திருக்குது, அதாவது ஜோ பைடன் அமெரிக்க அதிபர் யுக்ரைன் போறாரு அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுக்கு நாங்க ஏற்கனவே தகவல் கொடுத்து விட்டோம் அப்படின்னு அமெரிக்க ஊடகங்களுக்கு அமெரிக்க வெள்ளை மாளிகை செய்தி ஒன்று சொல்லி இருக்கிறாங்க. மேலும் அந்த நாள் முழுவதும், அதாவது ஜோ பைடன் வந்து நேற்றைய தினம் யுக்ரைன் போயிட்டு ரிட்டர்ன் வந்தார் இல்லையா, அந்த நாள் முழுவதுமே ரஷ்யா வந்து யுக்ரைனின் மீது எந்த விதமான தாக்குதலையும் நடத்தவில்லை. நேற்று ஒரு நாள் முழுவதும் தனது தாக்குதல்களை நிறுத்தி வைத்திருந்தது ரஷ்யா அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்குது. ஒன்னோட ஒன்று சேர்த்து பார்க்கும்போது உண்மையிலேயே ரஷ்யாவுக்கு இவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியுது. அதற்கு பிறகு எதுக்கு இந்த ரகசிய பயணம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. உண்மையிலேயே ஜோ பைடனுக்கு வேறு விதமான பலவிதமான ஆபத்துகள் ஏற்படக்கூடும் அப்படின்னு அமெரிக்கா ஐயம் கொண்டிருந்தது. அதனால தான் இந்த ரகசிய பயணத்தை ஜோ பைடன் அவர்கள் மேற்கொண்டாரு. மேலும் இந்த சமயத்தில் எதற்காக இவர் இப்படி ஒரு ரகசிய பயணம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற கேள்வி எழுதே, அதுவும் எப்படி 10 மணி நேரம் ரயில் பயணமாக இவர் போயிட்டு வந்திருக்கிறாரு, அதுவும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள். அதை பார்க்கணும் நாம. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாக்க, கடந்த ஒரு மாத காலமாகவே ரஷ்யா வந்து ஒரு பெரிய திட்டம் ஒன்று தீட்டி வருது. யுக்ரைனின் மீது கடைசி கட்ட போரை நடத்துவதற்கான திட்டத்தை ரஷ்யா தீட்டி வருது அப்படின்னும், அந்த போர் கடுமையான போராக இருக்கக்கூடும் அப்படின்னும், ஏற்கனவே யுக்ரைனுடைய கிழக்கு பகுதிகள் 3 பகுதிகளை பிடிச்சு வச்சிருக்குது இல்லையா ரஷ்யா, அதோட சேர்த்து அதனுடைய அட்ஜாயினிங் ஏரியாஸ் அதை ஒட்டிய சில பகுதிகளும் தன்னுடையது, ரஷ்யாவுக்கு தான் அது சொந்தமாக இருக்க வேணும், அங்கே வாழ்கிறவங்கலாம் ரஷ்ய மக்கள், ரஷ்ய இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு புட்டின் நினைப்பதாகவும், அந்த பகுதிகளையும் பிடிச்சிட்டு இந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு புட்டின் வந்து திட்டமிடுவதாக அமெரிக்காவுக்கு உளவு செய்திகள் போயிருக்குது. அதோட இல்லை, இது கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இப்படிதான் நடக்குது. இதுக்கு எதுக்கு அமெரிக்கா டென்ஷன் ஆகணும் அப்படின்னாக்க, இந்த கடைசி கட்ட போரின் போது மிக கடுமையான ஆயுதங்கள், மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்களை ரஷ்யா பயன்படுத்துவதற்கு தயாராகி வருது அப்படின்னு அமெரிக்காவுக்கு உளவு செய்தி எட்டியிருக்குது. அது மட்டுமல்ல, ரஷ்யாவுக்கு இந்த முறை இந்த கடைசி கட்ட போர்ல நேரடியாக சீனா உதவக்கூடும் அப்படின்னும், சீனா பலவிதமான ஆயுதங்களை ரஷ்யாவுக்கு சப்ளை பண்றதுக்கு தயாராயிருச்சு அப்படின்னும் உறுதியான தகவல்கள் அமெரிக்காவுக்கு வந்து சேர்ந்திருக்குது. சீனாவுடைய புதிய ஆயுதங்களையும் எடுத்துக்கிட்டு ரஷ்யா வந்து யுக்ரைனின் மீது தாக்குதல் நடத்துச்சு அப்படின்னா, அது கடுமையான, மிக கடுமையான தாக்குதலா இருக்கக்கூடும். யுக்ரைன் வந்து பல காலத்துக்கு எந்திரிக்க முடியாத அளவுக்கு கடுமையான விளைவுகளை அது ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு பலரும் அஞ்சறாங்க, அமெரிக்காவும் அஞ்சுது. அதுலயும் குறிப்பாக இப்ப அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் யுக்ரைனுக்கு பல உதவிகளை, புதிதாக பல உதவிகளை செய்யறாங்களே, இதுல பயங்கர கடுப்பாயிருச்சு ரஷ்யா அப்படின்னும் புட்டின் வந்து அடிச்சு நவுத்தீரணும் யுக்ரைனை அப்படின்னு இப்பொழுது இறுதி போருக்கு தயாராகிட்டு இருக்கிறாரு அப்படின்னும், அதை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் ஜோ பைடன் ரஷ்யாவுக்கு எச்சரிக்கை விடும் விதமாகத்தான் யுக்ரைனுக்கு பயணம் செய்திருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி தான் வெளிவந்திருக்குது. சீனாவுடைய அதிநவீன ஆயுதங்களையும் பெற்றுக்கொண்டு ரஷ்யா யுக்ரைனின் மீது போர் தாக்குதல் நடத்துச்சுன்னா, அதுல வந்து அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம் அப்படின்னு ஒரு முறைக்கு பல முறை ரஷ்ய அதிபர் புட்டின் மிரட்டி இருந்தாலுமே கூட அவர் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவாரே அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் அதுக்கான ஆபத்து உண்டு, அவர் என்ன வேணால் செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இருந்தாலும் கூட அவர் அணு ஆயுதங்களை கொண்டாந்து ஆட்டம் பாம்லாம் போட மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. ஆனால் அதை தவிர வேறு பலவிதமான பேரழிவு ஆயுதங்களை அவர் பயன்படுத்தக்கூடும் அப்படிங்கிற அச்சம்தான் இன்றைக்கு அமெரிக்காவை நேரடியாக இந்த யுக்ரைன் ரஷ்யா போரில் களம் இறக்குவதற்கு காரணமாக மாறியிருக்குது. இதற்கு தகுந்தார் போல ஜெலன்ஸ்கி வேற யுக்ரைனுக்கு நீங்கெல்லாம் வந்து போர் விமானங்களை கொடுங்க, F-16 கொடுங்க,
அப்படின்னு அமெரிக்காவிடையும் மேற்கத்திய நாடுகள்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் பைடன் அங்கே போயிருந்த போது கூட நாங்கள் வந்து போர் விமானங்களை வழங்குறோம் அப்படின்னு அவர் சொல்ல கிடையாது, 500 மில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு உதவிகளை வழங்குறோம் அப்படின்னு சொன்னதோட இல்லாமல் திரும்பி வந்த பிறகு போலாண்டிலிருந்து பயங்கரமான ஒரு எச்சரிக்கையை ரஷ்யாவுக்கு விட்டுருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து யுக்ரைனை கைகழுவிடுவோம், நீங்கள் கனவு கூட காணாதீங்க, நாங்கள் கண்டிப்பாக யுக்ரைனுக்கு ஆதரவாக கடைசி வரை நிற்போம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வீராவேசமாக பேசியிருக்கிறாரு. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, ரஷ்ய அதிபர் புட்டின் ஒரு பயங்கரமான இறுதி போருக்கு தயாராகி வர்றாரு அப்படின்னும், அதனுடைய பின் விளைவுகள் பயங்கர கொடூரமாக இருக்கக்கூடும் அப்படின்னும், யுக்ரைன் மக்களுக்கும் ரஷ்ய மக்களுக்கும் மட்டுமல்ல நம்மை கூட அது பாதிக்கக்கூடும், பொருளாதார ரீதியில் உலக நாடுகள் எல்லாவற்றையுமே உலகம் முழுவதும் வாழ்கிற மக்களை பெரிய அளவில் அது பாதிக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால அந்த இறுதிகட்ட போரை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கும் விதமாகத்தான் ஜோ பைடன் யுக்ரைன் சென்று வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் பாதுகாப்பு வல்லுநர்களுடைய கணிப்பாக இருக்குது. நண்பர்களே, அடுத்த சில நாட்களில் என்ன டெவலப்மெண்ட்ஸ் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து நாம் மேலும் இந்த ரஷ்ய யுக்ரைன் போர் எப்படி போகப்போகுது அப்படிங்கிறத கணிக்க முடியும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பை.